அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் திருக்குறள் பகுதி ஐந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் திருக்குறள் வீடியோஸ் பார்க்கலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கான குரல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குரல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரண் ஆகுல நீர பிற ஸோ மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் ஸோ உள்ளத்தில் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் அறம் அப்படின்னா என்ன அப்படிங்கன்னா ஒரு நல்ல பண்பை குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அல்லது நடுவு நிலைமையில் இருக்கிறது ஓகேங்களா நீதி அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே ஸோ ஆரவாரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேரொழி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆடம்பரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அடுத்ததான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இதற்கான பொருள் என்ன அப்படிங்கன்னா பொறாமை அதாவது அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு சொல்ல அர்த்தம் அவா அப்படின்னா பேராசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கேளா அபா அப்படின்னா பேராசை வெகுளி அப்படின்னா சினம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா இன்னா சொல் அப்படின்னா கடுஞ்சொல் அல்லது தேவையில்லாத சொல் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலுமேமோ இல்லாமல் தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீதிநிலை தழுவாமல் வாழ்கிறது நீதிநிலை தவறாமல் வாழ்வது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அறம் அப்படிங்கிறது நல்ல பண்பை கூட குறிக்கும் ஸோ பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் இந்த நாலு வந்து இல்லாமல் வாழ்கிறது தான் அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக ஈகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே ஒரு இரண்டு குரல் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து இதற்கான பொருள் என்ன அப்படிங்கன்னா இல்லாதவர்க்கு தருவதே ஈகை ஆகும் ஸோ இல்லாதவருக்கு கொடுக்கறது தான் ஈகை ஈகை அப்படிங்கிறது இரக்கம் அப்படிங்கிறது சொல்லலாம் அல்லது பிறருக்கு உதவுவது ஓகேங்களா ஸோ ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும் ஸோ யாருனே தெரியாத ஒரு இல்லாதவங்களுக்கு செய்கிறது தான் கரெக்டான ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க மற்றது எல்லாமே இப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயனை எதிர்பார்த்து செய்வது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஈத்துவக்கும் இன்பம் அரியார் கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன் கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன் கணவர் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் ஸோ இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு இன்பம் வந்து உண்டாகும் அந்த இன்பத்தை வந்து அறியாதவங்க தான் பொருளை எல்லாம் சேர்த்து வச்சு பின்னால் இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இன்னா செய்யாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே குரல் பார்க்கலாம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படின் நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும் அதாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க கெட்டது பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க வெக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அதுதான் உண்மையான அவங்கள தண்டிக்கிற வழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்றைய குரல் வந்து முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி